சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா தான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பாக்கறனா, இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் பத்தி தான். என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, டிக்டாக் வந்து இந்தியாவில் வந்து திரும்ப வரப்போகுது. எதனால வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ வந்து டிக்டாக் வந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்ஸ் வந்து நிறைய வந்து லீக் அவுட் ஆகிட்டு இருக்கு. நிறைய வெப்சைட்லேயும் போட்டாங்க. ஜியோ வந்து டிக்டாக் வந்து விலைக்கு வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து, அவங்க வந்து ஜியோ வந்து டிக்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி இது டிக்டாக்கை வந்து அவங்க ஜியோ வந்து வாங்க போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக் பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி டிக்டாக்கை வந்து ஜியோ வந்து வாங்க போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை வந்து நாங்கள் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு 60 நாள் வந்து எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா தான் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு வந்து மைக்ரோசாஃப்ட் வாங்குறதா ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்று பேச்சிங்கானோ ஒன்று மூச்சிங்கானோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ட்விட்டர் வந்து டிக்டாக்கை வந்து நாங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இது நியூஸ் வந்து அப்டேட் வந்து நிறையா வந்துச்சு. 1 வீக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அப்டேட்டு ட்ரெண்டாக போயிட்டுருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ வந்து ஒரு ஜியோ டிக்டாக்கு வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி இதில் வந்து நிறையா முக்கிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி டிக்டாக்கில் வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி டிக்டாக் வந்து நாங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிற இப்போ நிறைய அப்டேட் வந்துச்சு. நேற்றுலேருந்து ஒரு ட்ரெண்டாகவே போகுது. இது பார்த்தீங்கன்னா டிக்டாக்கோட கம்பெனியோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா பைடான்ஸ். அதில் தான் வந்து பைடான்ஸில் தான் வந்து ஜியோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி டிக்டாக்கை வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க. டிக்டாக்கு கொண்டு வந்தால் யார் யார் யூஸ் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிக்டாக் வந்து இன்றைக்கி கொஞ்ச நாளெலாம் சொல்ல முடியாது, எப்போ வேணால் வந்து இந்தியாவில் வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.